வணக்கம். உதயனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 6 வருடங்களாக நண்பருடன் இணைந்து மகளை வன்புணர்ந்த தந்தை, இலங்கையில் கொடூரம். இராணுவ முகாமாக மாறும் யாழ்ப்பாண பாடசாலையொன்று. கடலாமையுடன் கைதான நபருக்கு 30,000 ரூபாய் பராத்தம். கொழும்பில் இடம்பெற்ற விருந்து வைபவம், இளைஞன் உயிரிழப்பு. 10 வயது முதல் தனது மகளை தொடர்ச்சியாக 6 வருடங்களாக பாலியல் பலாத்காரம் செய்த தந்தையும் அவரது நண்பர் ஒருவரும் நேற்றைய தினம் கருவல கஸ்வெவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தந்தையால் மகள் பலாத்காரம் செய்யப்பட்டதாக நண்பர் போலீசாரிடம் தெரிவித்திருந்த நிலையில் விசாரணையில் இருவரும் சிறுமியை பலாத்காரம் செய்தது தெரியவந்தது. பாதிக்கப்பட்ட சிறுமியான மகளுக்கு தற்பொழுது 16 வயது எனவும், புத்தளத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10ஆம் வகுப்பில் கல்வி கற்று வருகின்ற எனவும், அவரது தந்தைக்கு 44 வயது எனவும், சம்பவத்துடன் தொடர்புடைய அவரது தந்தையின் நண்பருக்கு 39 வயது எனவும் போலீசார் தெரிவித்தனர். சிறுமியின் தாயார் தொழில் நிமித்தமாக வெளியே சென்றிருந்த வேளையில் 6 வருடங்களுக்கு மேலாக சிறுமியை இருவரும் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது தெரிய வந்திருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் குறித்து தனக்கு தெரியாது என்று மறுத்த தாய் பகலில் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு சென்று மாலை தாமதமாக திரும்புவதாக போலீசாரிடம் கூறினார். சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் கருவல கஸ்வவ பகுதியில் உள்ள தபோவ பகுதியைச் சேர்ந்தவர்கள். சிறுமியின் தந்தைக்கு எதிராக தகவல் வழங்கிய நபர் அவரது தந்தைக்கு தெரிந்தே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் சிறுமியை புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிங்கள மகாவித்தியாலய பாடசாலை கட்டடம் முழுமையாக இராணுவத்தினருக்கு கைமாற்றப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தின் கீழுள்ள சிங்கள மகாவித்தியாலயம் நீண்ட காலம் இயங்காத நிலையில் இருந்தபோதும் 1995 பின்னர் படையினர் குடாநாட்டை கைப்பற்றியது முதல் இராணுவ 512 பிரிகேட் படை முகாமாக செயற்பட்டு வருகின்றது. இவ்வாறு முகாமாக இயங்கும் பாடசாலை கட்டடத்தை பாதுகாப்பு அமைச்சு இராணுவத்தினருக்கே நிரந்தரமாக கையளிக்குமாறு கோரியதன் பெயரில் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சு இப்பாடசாலையை கையளிக்குமாறு மத்திய கல்வி அமைச்சை எழுத்தில் கோரியுள்ளது. இவ்வாறு காணி அமைச்சு கல்வி அமைச்சிடம் கோரிய விடயத்தை மத்திய கல்வி அமைச்சு வடக்கு மாகாண கல்வி அமைச்சரிடம் சம்மதத்தை கோரிய போது சிங்கள மகாவித்தியாலய கட்டடத்தை இராணுவத்தினருக்கு வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என கல்வி திணைக்களம் எழுத்தில் பதிலளித்துள்ளார்கள். இதன் மூலம் யாழ்ப்பாண வைத்தியசாலை வீதியில் உள்ள சிங்கள மகாவித்தியாலயம் நிரந்தரமாக இராணுவத்தினருக்கு வழங்கப்பட உள்ளது. வேலனை சாட்டி பகுதியில் கடலாமை ஒன்றை ரஜிக்காக வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து கடலாமையும் போலீசாரால் மீட்கப்பட்டது. அதன் பின்னர் அவருக்கு எதிராக ஊர்காவல்துறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் கஜநிதி பாலன் முன்னிலையில் கடந்த வியாழக்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அத்துடன் ஊர்காவல்துறை போலீசார் மீட்கப்பட்ட கடலாமையை வனஜீவராசிகள் திணைக்களத்தின் உதவியுடன் கடலில் விடுமாறும் நீதவான் உத்தரவிட்டார். கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் இடம்பெற்ற விருந்து வைபவம் ஒன்றின் பொழுது ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞனின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். சம்பவ தினமான நேற்று கொழும்பு ஃபோர்ட் சிட்டி வளாகத்தில் சிலர் விருந்து வைபவம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதன்போது இடம்பெற்ற தாக்குதலில் குறித்த இளைஞன் படுகாயமடைந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பில் துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள்.